அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்தான் நியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருந்தா ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எப்படி பதினெட்டு வயது இளைஞன் ஸ்டார்ட் அப் கம்பெனியை நடத்துதாங்க அதை பற்றி தான் பேச போகிறேன் இப்போ பதினெட்டு வயசு ஏன்னா அது ஸ்டார்ட் பண்ண முடிச்சா அவங்களுக்கு பதினாறு வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கம்பெனியை இப்போ ரத்தன் டாட்டா அவர்கள் இந்த ஜெனரிக் ஆதார் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் ஜெனரிக் ஆதார் என்பது கேன்சருக்கான மருந்தை முப்பது பர்சன்டேஜ் சந்தையோட மதிப்பிலேருந்து கம்மி பண்ணி விற்காங்க அதனால் ரத்தன் டாட்டா இன்ஸ்பிரேஷன் ஆகி அந்த கம்பெனிக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க ஜெனரிக் ஆதார் இந்த கடை வந்து இந்தியா முழுதும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்லேயும் ஓப்பன் பண்ண ரத்தன் டாட்டா அவர்களும் அர்ஜுன் தேஸ்பந்த் ஜெனரிக் ஆதார் கம்பெனியின் சிஇஓ அவர்களும் உள்ள ஃபோட்டோ தான் இது இந்த ஜெனரிக் ஆதார் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடிச்சோம் அர்ஜுன் தீஸ் பண்டேக்கு பதினாறு வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கம்பெனி அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க எப்படி ஸ்டார்ட் அப் கம்பெனியை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் அது வந்து பேசிக்கே நீங்கள் காலேஜ் இல்லைனா ஸ்கூலில் அந்த செமினார் கான்ஃபரன்ஸை நீங்கள் எடுத்து முன்னாடின்னு நடத்தினாலே உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தானாகவே வந்துடும் பிஸ்னஸை பொறுத்தவரை லோ காஸ்ட் ப்ரைஸ் அதாவது நீங்கள் ப்ரைஸை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவீங்களோ அவ்வளோத்துக்கு உங்கள் பிஸ்னஸ்ஸு லாபமாக போகும் நீங்கள் ப்ரைஸை தான் கண்ட்ரோல் பண்ணும் எந்த இது எந்த கம்பெனிக்கு நீங்கள் வேலை பார்க்க போனாலும் அங்கே உங்களை லோ கா காஸ்ட் ப்ரைஸ் அதாவது ப்ரைஸை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துவீங்க அதை தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க அதாவது செலவீனத்தை எப்படி கம்மி பண்ணி பிஸ்னஸை ரன் பண்ணுறது அதை பற்றி தான் உங்களுக்கு கேட்பாங்க கொஸ்டினே கேட்பாங்க இன்டர்வியூவில் நீங்கள் அந்த கம்பெனி போ போகிற ஃபீல்டுனால் நீங்கள் இவர் தான் அர்ஜுன் தீஸ்பாண்டே இவர் தான் இந்த கம்பெனி ஆரம்பித்தது ஜெனரிக் ஆதார் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும்போது இவருக்கு பதினாறு வயசு தான் இப்போ அவருக்கு பதினெட்டு வயசு இப்போ ரத்தன் டாட்டா அவர்கள் இந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த நியூஸை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் அந்த கடை அவங்களோட ஜெனரிக் கடை ஒவ்வொரு பிரான்ச்சஸ்ஸு அந்த பிரான்ச்சஸ்லேருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க எந்த கடை அந்த கடையிலேருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இதுதான் ஜெனரிக் ஆதார் ஷாப் ஷாப் அதுலேருந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க நீங்கள் நீங்களும் இதே மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கணும்னா ஜெனரிக் மருந்து அதாவது உயிர் காக்கும் மருந்தை நீங்கள் இது பண்ணலாம் சேல்ஸ் பண்ணலாம் இந்த சுகர் டயபெட்டிஸ் அண்டு இதான் நீங்கள் குறைஞ்ச வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடிச்சோம் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறையா பெரிய பெரிய கம்பெனிங்கிறது அவங்க இன்ஸ்பிரேஷன் ஆகி உங்கள் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது மூலியம் உங்கள் பிஸ்னஸ்ஸு பன்மடங்கு அதிகரிக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எதுவும் தெரிலனா சின்னதாக ஆரம்பிங்க சின்னதாக உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக ஆரம்பிக்குமோ தான் ஆரம்பிங்க சின்னதாக ஆரம்பித்து டெவலப் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணும் ஹிமாலயா போன்ற பெரிய பெரிய மருந்து கம்பெனி கூட நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணி அங்கேருந்து எப்படி ம இது குட்ஸை வாங்கலாம் பெரிய பெரிய கம்பெனிக்கு கூட எப்படி சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நிறையா இதை கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ரெசென்டேஷன் ஸ்கில் லீடர்ஷிப் இந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் வளர்த்துக்கோங்க எப்படி பிரசன்சன் பண்ணணும் அவங்ககிட்ட எப்படி நம்ம ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும் இப்படி நிறையது படிக்கணும் படித்து நம்ம வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு கற்றுக்கணும் நம்ம ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் தான் அவங்க இன்வெஸ்டே பண்ணுவாங்க அங்கே இப்படி தான் இவர் அர்ஜுன் தீஸ் பந்த் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் ப பெற்றிருக்காங்க ரத்தன் டாட்டா இருந்து ரத்தன் டாட்டா அவர் அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்களும் இப்படி நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு நீங்களும் இப்படி பெரிய கம்பெனி ஆரம்பிக்கலாம் இது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படி தொடங்குது அதை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன்